பிரியங்கா சுதந்திர கட்சி இரண்டாக பிளவடையும் என்பது எமது கட்சியை சார்ந்தவர்களால் இல்லை என உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் மோகன்லால் கிரேரு தெரிவித்தார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். தனக்கென ஒரு கட்சி இல்லாமல் வேறு கட்சியிலிருந்து வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து போட்டியிடும் உதய கம்மன் பில, வாசுதேவ நாணேக்கர் மற்றும் விமல் வீரவன்ச போன்றவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை இரண்டாக பிளவடைய செய்வதற்கு முயற்சிப்பதாக அவர் கூறினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவடைந்தால் அதன் மூலம் ஐக்கிய தேசிய கட்சி லாபத்தை அடையும். அது மட்டுமின்றி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெறுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் உண்டு எனவும் அவர் தெரிவித்தார். கடந்த காலத்தில் இனவாதத்தை தூண்டியபடியான வேலைகள் செய்ததனாலேயே மஹிந்த ராஜபக்ஷ தேர்தலில் தோல்வியடைந்தார். அதே போன்று இப்போதும் சிலர் இணைந்து கொண்டு இனவாதத்தை தூண்டி அரசியல் லாபத்தை பெற முயற்சிப்பதாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் மொஹன்லால் கிரேரு மேலும் தெரிவித்தார். ඒ තීන්දුව ඇතුලේ තව තවත් මොනමද විකල්ප තියෙනවද තෝරා ගැනීමේදී ඇත්තටම ශ්‍රී ලංකා පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට එක්සත් ජාතික පක්ෂයත් විකල්පයක් විදිහට තියෙනවා ඇත්ත තත්ත්වය ඒකයි